வணக்கம் உறவுகளே, என்னோட பேர் பால் பாண்டியம்மாள். மக்கள் டீமோட ரீட் அண்ட் லீட் ப்ரோக்ராம்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சென்ற காணொளியில் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகத்தில் முதலாவது பகுதியான முனைதலை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அந்த புத்தகத்தோட தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியான படைத்தலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பகுதி கொஞ்சமாக நீண்ட பகுதி, அதனால் இரண்டு பாகங்களை பிரித்து இந்த பகுதியை நாம் நிறைவு செய்ய போகிறோம், சரிங்களா? அதில் முதலாவது பாகத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். படைத்தல் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து 1963 1980 வரைக்கும் நடந்த பல விஷயங்களை வந்து தொகுப்பாக சொல்லக்கூடியது தாங்க இந்த பகுதி. இந்த பகுதியோட ஆரம்பமே எப்படின்னா, நாசாவுக்கு சென்ற நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவுடைய வேலைகள் எப்படி தொடங்குச்சு, என்னென்ன நடந்தது, அதுக்கப்புறம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த திட்டங்களில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம், சரிங்களா? நாசாக்கு போன அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து இருந்த ஒரு சின்னஞ்சிறிய சிற்பத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மெய் மறந்துட்டாருங்க. எப்படி அப்படின்னா, ரெண்டு குதிரை பூட்டுன ஒரு ரதத்தை செலுத்தக்கூடிய சாரதியோட சிற்பம் தான் அது. அந்த குதிரை வந்து ரெண்டு விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருந்ததுங்க. அதாவது ஒரு குதிரை பார்த்திங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சியோட அடையாளம், இன்னொன்று வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியை குறிக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு பிரிக்க முடியாத தன்மை கொண்டது அப்படிங்கிறத எடுத்து காட்டக்கூடிய வகையில் அந்த சிற்பம் அங்கே இருந்துச்சுங்க. எல்ஆர்சியிலிருந்து மேரிலாந்தில் இருக்கக்கூடிய கிரீன் பெல்ட்டில் ஜிஎஸ்எஃப்சிக்கு தான் அவர் வந்து போயிருக்காருங்க. ஜிஎஸ்எஃப்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக அங்கே வந்து செயற்கைக்கோளை தயாரிக்கிறதோட அதோட செயல்பாட்டையும் இந்த மையம் தான் கவனிச்சிட்ருக்கு. அதாவது பூமியை சுற்றி வந்து தகவல் அனுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி செயற்கைக்கோளை தயாரிக்கிறதோட அந்த செயல்பாட்டையும் இந்த மையம் தான் கவனிச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ இவரோட பயணத்தோட இறுதி கட்டமாக வாலப்ஸ் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காருங்க. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, வர்ஜீனியா அப்படிங்கிற மாகாணத்தில் கிழக்கு கடற்கரை தீவாக இருக்கக்கூடிய வாலப்ஸ் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய விஷயங்களை அவர் பார்த்துருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஓவியங்களை பார்த்து மெய்மறந்தும் போயிருப்பார், சரிங்களா? இப்போ அமெரிக்க மக்களை பற்றின இவரோட கண்ணோட்டத்தை பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொன்ன வார்த்தை வந்து நம்ம இங்கே நினைவு கூறும் பொழுது பொருத்தமாக இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள். அதாவது இந்த படைத்தல் பகுதியில் நம்ம நிறைய விஷயங்கள் உணர்ந்துக்க முடியுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே நிறைய விஷயங்களை படைச்சிருப்பாங்க அறிவியல் ரீதியாக, அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை நாமளும் கற்றுக்கொள்ள முடியும், சரிங்களா? அதை பாருங்கள், பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள். உலகத்தில் இந்த அமெரிக்கா பகுதியில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை வந்து பார்த்து பயப்படுறது இல்லையா, அதை வந்து முழு மூச்சோடு எதிர்கொள்கிறார்கள். பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு அல்லல் படுறதை விட அதையெல்லாம் சமாளிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு தான் இந்த மக்கள் முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த பகுதியிலேயே அவர் சொல்லியிருப்பாருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாசாவில் அவருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்குங்க. நாசாலேருந்து திரும்பின உடனே இந்தியாவுடைய முதல் ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1963 நவம்பர் 21 அன்னைக்கு விண்ணில் ஏவப்பட்டது. அப்போ நாசாவில் தயாரிக்கப்பட்ட அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நைக் அபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்டிங் ராக்கெட், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்தியாவில் நிறைய விஷயங்கள் மும்முரமாகவே முன்னேறி இருந்திருக்கும். புதுசு புதுசாக திட்டங்கள் வகுக்கிறது, புதுசு புதுசாக ஏவுகணைகளை தயாரிக்கிறது, தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த மாதிரி புதிய புதிய சகாப்தங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. அது எல்லாத்துலேயுமே விக்ரம் சாராபாய் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா தும்பா ராக்கெட் ஏவுதளம், அதாவது தும்பா இக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எப்படி வந்தது, அதுக்கப்புறம் விக்ரம் சாராபாய் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் வகுத்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பகுதியில் வந்து விவரிச்சிருப்பாங்கங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ரோஹிணி அப்படிங்கிற சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தில் தான் இந்தியாவுடைய உண்மையான விண்வெளி ஆராய்ச்சி திட்டமே தொடங்குச்சு அப்படின்னே நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகைகள் இருக்குது. அது என்னென்ன வகைகள் அப்படின்னா, சவுண்டிங் ராக்கெட் இதோட வேலை என்ன அப்படின்னா, பூமியோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்க சூழலை ஆராய்ஞ்சு தகவல்கள் எடுக்கிறது. ரெண்டாவது ஏவுகலம். ஏவுகலம்னா என்ன, செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா அதோட சுற்றுப்பாதையில் செலுத்தக்கூடிய வகையில் இதை வடிவமைப்பாங்க. ஏவுகணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
ஒரு இடத்தையோ ஒரு வாகனத்தையோ தாக்கி அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இப்போ இது வந்து ரொம்பவே சிக்கலான விஷயம். இதை தயாரிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, நேரு அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தயாரிக்கிறதுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தாங்க, சாராபாய் அவர்களுடைய பங்களிப்பு எத்தகைய தன்மை வாய்ந்தது, கலாம் அவர்களுடைய தலைமை பண்பும் அவருடைய குழுவை சார்ந்த நபர்களுடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் எந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குனது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக படிக்கும் பொழுதே உணர்ந்துக்க முடியுங்க. அப்புறமா ராட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் அசிஸ்டட் டேக் ஆஃப் சிஸ்டம், இந்த சாதனத்தை உருவாக்குறதுக்கான திட்டம் எப்படி இருந்தது, அது எந்த வகையில் கொண்டு போனாங்க அப்படிங்கிறதும் இந்த பகுதியில் நமக்கு ரொம்பவே விரிவாக விவரிச்சிருப்பாங்கங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுதே ரொம்ப உணர்ந்துக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ராக்கெட் ஏவுறாங்க, கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோளை வந்து விண்வெளியில் ஏவுது, இதெல்லாமே நம்ம இன்றைக்கி செய்திகள்லையும் பல்வேறு இடங்கள்லையும் பார்த்துட்டு தான் வரும். ஆனால் அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய மக்கள், இந்திய மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அது தொழில்நுட்ப வளர்ச்சியில் கொஞ்சம் பின்தங்கியிருந்த நாம் எவ்வளோ போராட்டங்களை தாண்டி இந்த நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த படைத்தல் பகுதியை படிக்க படிக்கவே உணர்வு பூர்வமாக நம்மளால் அதில் ஒன்றி போய் தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அப்போ தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ச்சி அடைகிறதுக்கு இவ்வளோ தடைகளை தாண்டித்தான் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற இடத்த எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அங்கே வந்து ஷார் அதாவது SHAR அப்படிங்கிற அந்த ஏவுதளம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அடுத்ததான் 1968 வருஷம் இந்திய ராக்கெட் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினாங்க. இதை உடனடியாக என்னவாக மாற்றிருப்பாங்க அப்படின்னா, இன்கோஸ்பார் அதாவது INCOSPAR அப்படின்னு சொல்லக்கூடிய இன்கோஸ்பார் அமைப்பாக மாற்றி ஆலோசனை அமைப்பாகவும் செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அணுசக்தி துறைக்கு கீழே இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பு உருவாக்கப்பட்டது சரிங்களா, அதாவது இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அணுசக்தி துறைக்கு கீழே உருவாக்குனாங்க. தேசத்தில் விண்வெளி ஆய்வு பணிகளை நடத்துறது தான் இந்த ரெண்டு அமைப்புகளோட முக்கிய பொறுப்பாகவும் இருந்தது ஓகேங்களா. நாம் நம்ம நாட்டில் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்த போதுங்க, மற்ற நாட்டுடைய விஞ்ஞானிகள் நம்மளுக்கு எப்படி ஒத்துழைப்பு தந்தாங்க, அவங்களோட திட்டங்களை நம்ம எப்படி ஒரு முன்மாதிரியாக எடுத்துகிட்டு செயல்பட்டோம் அப்படிங்கிறதையும் இந்த பகுதியில் நமக்கு விளக்கியிருப்பாங்கங்க. நான் உங்களுக்கு எதனால் இவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக சொல்லும் பொழுது ஒரு ஆர்வம் உருவாகாதுங்க, அதை வந்து சுருக்கமாகவும் அதே நேரத்தில் சற்று ஒரு கேள்வியோடையும் முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் க்ரியேட் ஆகுங்க. அதுதான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே. நான் சொல்கிறத கேட்டுட்டு இவ்வளோதான் அப்படின்னு விட்டுறாமல் தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க. நிறைய விஷயங்கள் நாம் படிக்கும் பொழுது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே என்னுடைய சின்ன வேலை என்ன அப்படின்னா, அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறது தான் சரிங்களா. அடுத்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு துக்கமான விஷயமும் நடந்ததுங்க. அது என்ன அப்படின்னா, பேராசிரியர் விக்ரம் சாராபாய் அவர்களுடைய இறப்பு தான். அது வந்து அப்துல் கலாம் ஐயாவையும் நம்முடைய நாட்டுடைய முன்னேற்றத்தையும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படிங்கிறதையும் நாம் இந்த பகுதியிலிருந்து படிக்கும் பொழுதே தெரிஞ்சுக்க முடியுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கண்கூடாகவே படிக்கும் பொழுதே புரிஞ்சுக்க முடியுங்க. பிறகு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எப்படி ஏற்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தவான் அவர்கள் தலைவராக அமைந்த பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே நடந்தது, பிரம்ம பிரகாஷ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பங்களிப்பை செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த பகுதியில் தெரிஞ்சுக்க முடியுங்க. குறிப்பாக SLV அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ராக்கெட்டுடைய சீக்வன்சஸ் அதோடைய தொடர்ச்சிகளை வந்து தயாரிக்கிறதும் அது எந்த மாதிரியான வெற்றிகளை வந்து அடைஞ்சது அப்படிங்கிறதையும் இந்த பகுதியில் நமக்கு வந்து கிளியராகவே சொல்லியிருப்பாங்கங்க. இந்த பகுதியில் இன்னொரு சிறப்பு என்னென்னாங்க, இங்கே வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து ஒவ்வொரு நபருடைய திறனை வந்து அழகாக எடுத்துரைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு குழு அப்படின்னு எடுத்துட்டால் கூட அந்த குழுவில் எல்லாருக்குமே திறமை இருந்ததாக அவங்க வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் திறமையும் அந்த குழுவில் மதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் அந்த பகுதியை படிக்கும்போதே உணர்ந்து கொள்ள முடியுங்க. பிறகு இந்த மாதிரி திட்டங்களில் ஈடுபட்டவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த பகுதி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுங்க.
இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, உரையாடலுக்கும் தகவல் தொடர்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேறுபாட்டை ரொம்ப அழகாக இந்த இடத்துல எடுத்துரைச்சிருப்பாங்கங்க. அதை நம்ம இந்த பகுதியை படிக்கும்போது தான் அது என்ன வேறுபாடு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் பிரம்ம பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபருக்கும் இடையில் ஏற்பட்ட நிறைய விஷயங்களை இந்த பகுதி மூலமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நபர் தன்னோட சுதந்திரத்தை வலுப்படுத்திக்கிறதுக்காக எந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்கங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளோட கல்வியையும் திறமையையும் வலுப்படுத்திக்கணும். நமக்கு கல்வியும் திறமைகளும் இருந்தது அப்படின்னாலே முதல் பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தங்க. ரெண்டாவது என்னென்னா, தனிப்பட்ட ரீதியில் நம்ம பொறுப்பேற்கிறதுக்கு கற்றுக்கணும். சரிங்களா? இதுதான் ரெண்டாவது வழிமுறை. இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இன்னும் நம்ம நல்ல பொசிஷனை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த பகுதியில் சொல்லியிருப்பாங்கங்க. இந்த பகுதியில் தான் பேராசிரியர் தவான் அவர்களோட அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் குறித்தும், இஸ்ரோ அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதன்பின் அரசு அமைப்பாக மாறிய விஷயமும், அதே நேரத்தில் டிஎன் சேஷன் அவர்களோட அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ஏற்பட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் குறித்தும் இதில் சொல்லியிருப்பாங்கங்க. பிறகு விஞ்ஞானத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் நமக்கு ரொம்பவே புரிய வச்சுருப்பாங்கங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிறது முடிவில்லாத ஒரு பாதையை கொண்டது. அதில் நம்ம நிறைய விஷயங்களை தோண்ட தோண்ட கிடச்சிட்டே இருக்கிற மாதிரி நம்ம நிறைய தேட தேட கிடச்சிட்டே இருக்கும். மேலும் அவருடைய அணிநபர்களை விஞ்ஞானிகளாக மாறிடக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சிருந்தாருங்க. ஏன் அப்படின்னா, வேலைகள் சீக்கிரம் முடியணும் இல்லையா, அதுக்காக தான். இந்த படைத்தல் பகுதியில் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வாக்கியத்தையும் நான் சொல்லிடுறேங்க. அது என்னென்னா, சாதனை படைக்க வைப்பதற்காக படைப்பவன் இன்ஜினியர்களை படைத்திருக்கிறான் போலும். இன்ஜினியர்களுடைய முக்கியத்துவத்தை ஒரே வாக்கியத்தினால சொல்றதுக்கு இந்த புத்தகத்தினால தாங்க முடியும். ரொம்ப அருமையான வாக்கியம் இல்லைங்களா? கொடுத்திருக்கக்கூடிய நிதியையும் கால அளவையும் பயன்படுத்தி ஒரு திட்டத்தை நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருப்பாங்கங்க. அதாவது, கொடுத்திருக்கிற நிதி அளவையும் காலத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் எஸ்எல்வி திட்டம் அப்படிங்கிறதுமே முழுமை பெறும். அப்போ நம்ம புதுசாக எந்த திட்டத்தையும் பரிசோதனை செய்கிறதுக்கும் நம்மக்கிட்ட வழி இல்லை. அதே நேரத்தில் நிரூபிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நம்ம முயற்சி செய்யும் பொழுது தான் அந்த முழுமையை அடைய முடியும் அப்படிங்கிற தன்னுடைய அபிப்பிராயத்தையும் கலாம் ஐயா அவர்கள் இங்கே வெளிப்படுத்தியிருப்பாருங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்கிறதா சரி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு சொல்லி முற்றுப்புள்ளியும் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த படைத்தல் பகுதியோட ஒரு முதல் பாகத்தை இங்கே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த படைத்தல் பகுதியை வந்து இரண்டு பாகங்களாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ இதோடைய இரண்டாவது பாகம் அடுத்த காணொளியில் வரும். முதலாவது பாகத்தில் ரொம்ப ரொம்ப சுருக்கமான விஷயங்களை தாங்க நான் சொல்லியிருக்கேன். அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிங்க. ரொம்பவே பயனுள்ள ஒரு புத்தகமாக தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய சிறிய கருத்தையும் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம மக்கள் டீமில் டச்லேயே இருங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியும் உங்களை வந்தடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. நன்றி உறவுகளை, விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.